ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள்ல ஆக சிறந்த மாப்பிள்ள யாரேந்தா அவர் அவர்தான். மனைவி மக்களுக்கு யார் சிறந்தவரா இருக்கிறார் அவர் தான். எங்களே பஜார்ல கேட்டு பாருங்க, ஆபீஸ்ல கேட்டு பாருங்க, வேலை இல்ல. எங்களே கேட்டு பார்க்கணும் நோனா கிட்ட. நோனா சொல்லுவோம், இத போல ஒரு துறை கிடைக்காது, இப்படி ஒருத்தர் எனக்கு அமையாது, அல்லாஹ் தந்தான் என்று சொல்லணும். அப்படி சொல்ற நிலைமையில இருக்கிறோமா என்றது நாங்களே கேட்டுக்கொள்வோம். வேளாண் சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மனைவி மக்கள் எங்களைய எங்களைய நல்லவங்க என்று சொல்லுவோம். ஹைருக்கும், உங்கள சிறந்தவர் அவர், அவருடைய மனைவி மக்களுக்கு யார் சிறந்தவர் அவர் தான் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் உங்கள் அனைவரை விடவும் என்ற மனைவி மக்களுக்கு நான் சிறந்தவனா இருக்கிறேன். எனவே மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அப்ப மிருதுவான தன்மை, மனைவி மக்களோட அன்பா இறக்கமா நடக்கிறது, அது அல்லாஹ் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் தான் சிறந்தவர் என்றார். வீட்டுக்கு வந்தா மூத்துல பாயிறது, சல் பல் இருக்கிறது, இதெல்லாம் ஒரு நல்ல பண்பு இல்ல. நாங்க இன்னொரு பெண்ணோட பேசக்கொள்ள ஆண்கள், இன்னும்மா சோமா இருக்கிறீங்களா என்று இவட முன்னுக்கு பேசக்கொள்ள அவளுக்கு எவ்வளவு கவலையா இருக்கும். அந்த மனைவிக்கு எவ்வளவு ஆத்திரம், என்னையோட இப்படி பேசுறார், எவ்வளோடையோ அவளை எவ்வளோ அவளோட இப்படி பேசுறார் என்று அவளுக்கு பெரிய வேதனையா இருக்கு. அதனால எங்கட மனைவி மக்களோட நாங்க ஆண்கள் அன்பாக இரக்கமாக மிருதுவாக நடந்து கொள்றது, இதுதான் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை. அதே போல நாங்க மனைவி மக்களுடைய விஷயத்துல வீண் விரயம் இல்லாம தாராளமாக செலவழிக்கிறது, அதே போல அவங்கள தீன் ஈமான் இஸ்லாத்துடைய அடிப்படையில வழி நடத்துறது, இது கணவன்ட பொறுப்பு. ஒவ்வொரு கணவன்ட பொறுப்பு மனைவி மக்களை நரக நெருப்புல இருந்து பாதுகாக்க, அவங்களோட இஷ்டப்படி உடையலாது, இது கணவன்ட பொறுப்பு. அவங்களே திருந்தட்டும் என்று உடையலாது. புத்திமதி வஸ்தவ் சுபின் நிசாய் ஹைரா, பெண்களுக்கு அடிக்கடி புத்திமதி சொல்லிக் கொண்டே இருங்க. நாங்க ரசூலுல்லாஹ் பலஹீனத்தால் என்ற மனைவி தவறு செய்யறேன்டா, அதுக்குள்ள குற்றம் எனக்கு தான். அதனால அடிக்கடி புத்திமதிகள் சொல்லி அவங்கள நேர் சீராக்கி கொண்டே இருக்கும், இது கணவன்ட பொறுப்பு. ஹலால சம்பாரிச்சு கொடுக்கிறது கணவன்ட பொறுப்பு. கயாமத்துடைய நாளையில மனைவி மக்கள் எங்களையே காட்டி கொடுப்பாங்க, அவங்க தப்பி கொள்வாங்க, நாங்க மாட்டிக்கொள்ள வேண்டி வரும். நாங்க இங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொடுத்து அங்க எங்களையே காட்டி கொடுக்கிற நிலம உருவாகும். எனவே இந்த விஷயங்கள்ல ஒரு கணவன் அவரோட பொறுப்ப, கல்யாணம் முடிக்க கொள்ள மகர் கொடுக்கிறது மாப்பிள்ளையோட பொறுப்பு, வலிமா கொடுக்கிறது மாப்பிள்ளையோட பொறுப்பு, அதே போல இருக்கிறதுக்கு இடம் ஏற்பாடு செய்யறது மாப்பிள்ளையோட பொறுப்பு, வீட்டுக்கு தேவையான சாமான சட்டிகளை வாங்கி கொடுக்கிறது கணவன்ட பொறுப்பு, இதெல்லாம் கணவன்ட பொறுப்பு.